தமிழ் நியூஸ் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நம்ம சேனல முதல் முறை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பல பயனுள்ள வீடியோ உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. சரி வாங்க நேரடி வீடியோக்குள்ள போகலாம். 2023 சிக்கல் சிங்கார வேளவர் கோவில் கும்பாபிஷேகம் எப்பொழுது, இது குறித்த முழு விவரங்களை நம்ம இப்ப பார்க்கலாம். நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கலில் சிங்கார வேளவர் கோவில் அமைந்துள்ளது. இத்திருக்கோவிலில் தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் கோவில்களில் மிக முக்கியமான கோவில்களில் ஒன்று. சிக்கல் நவநீதேஸ்வரர் கோவில் என்பது மூலவரி பெயர். இதில் சிங்கார வேளவர் தனி சன்னதி அமைய பெற்றுள்ளது. கோவிலில் உள்ள சிங்கார வேளவர் அன்னை வேல் நெடுங்கண்ணி அம்மனிடமிருந்து வேல் வாங்கி திருச்செந்தூரில் சூரனை சம்ஹாரம் செய்ததாக கந்த புராணம் சொல்கின்றது. அம்மனிடமிருந்து வேல் வாங்கியவுடன் சிங்கார வேளவர் மேனி எங்கும் வியர்வை சிந்தும் காட்சி கண்கொள்ளா காட்சியாக இங்கே நிகழ்கிறது. இந்த அற்புத காட்சியை காண தமிழகத்திலிருந்து திரளான பக்த கோடிகள் கந்த சஷ்டி விழாவின் போது நடைபெறும் வேல் வாங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு முருகப்பெருமானை மனமுருகி தரிசித்து செல்வார்கள். தேவலோகத்தில் உள்ள காமதேனு பசு தனக்கு ஏற்பட்ட சாபம் நீங்கி இந்த தலத்தில் தவம் செய்து சாப விமோச்சனம் பெற்று அருள் பெற்றதாகவும் பின்னர் தனது பாலினால் திருக்குளம் அமைத்து வழிபட்டதாகவும் புராணங்கள் சொல்கிறது. வசிஷ்ட முனிவர் அந்த பாலில் வெண்ணெயை எடுத்து சிவலிங்கம் ஆக்கி பூஜை செய்ததாகவும் பூஜை முடிந்து அதை எடுக்க முயன்றபோது அது பூமியிலேயே சிக்கி சிவலிங்கமாக உருவெற்றதால் இவ்வூருக்கு சிக்கல் என்றும் சுவாமிக்கு வெண்ணெய் பிரான் நவநீதேஸ்வரர் என்றும் பெயர் பெற காரணமாகியது என்பது வரலாறு சொல்லுகிறது. சிவன் மற்றும் பெருமாள் இருவரும் அருகருகே ஒரே ஆலயத்தில் அமைந்து அருள்பாலிப்பது இந்த திருக்கோவிலில் மட்டுமே. இப்படி பல்வேறு சிறப்புகளை பெற்ற சிக்கல் சிங்கார வேளவர் கோவில் குடமுழுக்கு நடத்த முடிவு செய்யப்பட்டு அதற்கான திருப்பணிகள் தற்போது மும்முரமாக நடைபெற்று வருகிறது. நவநீதேஸ்வரர், சிங்கார வேளவர், வேல் நெடுங்கண்ணி அம்மன், கோல வாமன பெருமன் உள்ளிட்ட தனி சன்னதி, ராஜகோபுரம், திருக்கல்யாண மண்டபம் ஆகியவை தற்போது புனரமைக்கப்பட்டது. ராஜகோபுரம் கிழக்கு தெற்கு வடக்கு மேற்கு கோபுரங்கள், விமானங்கள், உள் பிரகார மண்டபங்கள், மகா திருமண மண்டபம் ஆகியவை திருப்பணிகள் செய்து புதுப்பிக்கப்பட்டு குடமுழுக்கு செய்ய தற்போது தயார் நிலையில் உள்ளது. கோவிலின் வடபுறத்தில் யாகசாலை பூஜைகள் நடத்துவதற்கான பணிகள் தற்போது முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றது. வியாழக்கிழமை அனுஞ்ஞை விக்னேஸ்வர பூஜை கணபதி ஹோமத்துடன் விழா ஆரம்பமாகிறது. அதனைத் தொடர்ந்து வரும் ஜூலை 5ஆம் தேதி அதாவது புதன்கிழமை காலை 9 மணிக்கு மேல் 10 மணிக்குள் குடமுழுக்கு நடைபெறுகிறது. குடமுழுக்கன்று சிவன், முருகப்பெருமான், பெருமான் ஆகியோருக்கு ஒரே மேடையில் திருக்கல்யாணமும் நடைபெறும். இதற்கான முன்னேற்பாடு பணிகளை கோவில் நிர்வாகம் தற்போது செய்து வருகின்றது. மீண்டும் ஒருமுறை 2023 சிக்கல் சிங்கார வேளவர் கோவில் கும்பாபிஷேகம் வரும் ஜூலை 5ஆம் தேதி புதன்கிழமை காலை 9 மணிக்கு மேல் 10 மணிக்குள் நடைபெற உள்ளது. தவறாமல் இந்த குடமுழுக்கில் கலந்து கொண்டு முருகன் அருளை பரிபூர்ணமாக பெறுங்கள். நன்றி, வணக்கம்.